ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு தல தோனி ப்ரொடியூஸ் பண்ண எல்ஜிஎம் படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினா லவ் டுடே படத்தில் நடித்த யுவானா பண்ணியிருக்காங்க. நவியா மேம் ஹரிஷ் கல்யாணுக்கு அம்மாவை பண்ணியிருக்காங்க. இவரோட சேர்ந்து யோகிபாபு பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் தான் இந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகை நடிகைகள். வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹரிஷ் கல்யாணும் யுவானாவும் 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் யுவானாவை பொண்ணு பார்க்க போகும்போது யுவானா ஹரிஷ் கல்யாண்கிட்ட, உங்கள் அம்மாவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, உங்கள் அம்மா வாழ்கிற இடத்துல என்னால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் யுவானா அவங்களுக்கும் நதியாக்கும் இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்காண்டி ஹரிஷ் கல்யாணோட சேர்ந்துக்கிட்டு யுவானா அவங்க குடும்பத்தையும் ஹரிஷ் கல்யாண் அவங்க அம்மாவையும் டூருக்கு கூப்பிட்டு போவாங்க. போன இடத்துல யுவானாக்கும் நதியாக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக இருக்குமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்காது. அப்புறம் ஒரு கட்டத்தில் யுவானாவும் நதியாவும் சேர்ந்து கோவாவுக்கு டூர் போவாங்க. போன இடத்துல யுவானாவுக்கும் நதியாக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தை பார்த்த எனக்கே கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு படம் ரொம்ப சுலபாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஆஜய் விஜய் அங்கங்கே பண்ணுற கொஞ்சம் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் யோகிபாபு அந்த டூருக்கு கூட்டிகிட்டு போகிற பஸ் டிரைவராக வந்திருப்பார். இந்த படத்தில் யோகிபாபு பண்ணுற காமெடிலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப சுலபாகனு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அதோட சுலபாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் ஹாஃபே எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடித்த யுவானா அவங்களோட நடிப்பையும் நதியா அவங்களோட நடிப்பை பற்றி சொல்லலாம். ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸினை பற்றி சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற கிளைமேக்ஸின் ரொம்ப கற்பனை பண்ணி எழுதப்பட்ட ஒரு கிளைமேக்ஸினாக இருக்குது. யாராலையுமே நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸினை வச்சு எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவரேஜான படமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தல தோனியை பிடிக்கும்னா இந்த படத்தை ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.